தீபாவளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவானோட ஆசினால் இந்த ராசிக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுதுங்க அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல்ஸ்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி பதிவு போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வேத ஜோதிடத்தில் கிரகங்களோட நிலைகளை கொண்டுதான் ஒருவரோட எதிர்காலம் கணித்து கூறப்படுதுங்க அதாவது ஜோதிடத்தில் உள்ள நவகிரகங்களோட ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றுது அப்படி மாற்றும் போது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளோட வாழ்விலே தெரியும் அப்படிங்கிறதுல அனைவரும் தெரிஞ்சது அதுவுமே ஒருவரோட செயல்களுக்கு ஏற்ப பலன்களை அணிக்கும் சனி பகவான் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராசியை மாற்றுவார் இதனால் ஒரு ராசியில் சனி நுழையிறதுனால அதோட தாக்கம் ரெண்டு ஆண்டுகள் இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டின் தீபாவளி பண்டிகை வருகிற அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று தேதி தான் வந்து வருது இந்த நாளில் சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில பயணித்து வர்றாரு அதோட பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான சச யோகத்தை உருவாக்கிட்டு இருக்காரு அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா தீபாவளி நாளில் இந்த மங்களகரமான ராஜயோகத்தை உருவாக்கி உள்ளார் அதோட தாக்கம் எல்லா ராசியருக்குமே காணப்பட்டாலும் மூணு ராசிக்காரவங்களுக்கு இந்த ராஜயோகமானது அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்க போகுதுங்க இப்போ அந்த அதிர்ஷ்டகார ராசிக்காரவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க முதல் ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா ராசிக்காரவங்க சச மக புருஷ் ராஜயோகமானது ராசிக்காரவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்கும் அதுவுமே இந்த ராஜயோகம் பத்தாவது வீட்டில் உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரவங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க பணி புரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கு வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வணிகத்தை விரிவாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் தந்தையின் முழு ஆதரவு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சச மக புருஷ் ராஜயோகமானது வாழ்க்கை பிரகாசமாகும் அதுவும் இந்த ராஜயோகம் ஏழாவது வீட்ல உருவாகி உள்ளது இதனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் திருமணமானவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வருமானத்துல உயர்வு ஏற்படும் இதனால உங்களோட அனைத்து தேவைகளுமே எளிதில நிறைவேற்ற முடியும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ராசி இந்த மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த சச மக புருஷ் ராஜயோகமானது இரண்டாவது வீட்டுல உருவாகி உள்ளது இதனால இந்த ராசிக்காரவங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமாக இவங்க வந்து பங்கேற்க கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலையில நல்ல மாற்றம் ஏற்படும் புதிய நண்பர்கள் அதிகம் அறிமுகம் ஆவாங்க பேச்சினால பல காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சு மற்றவங்கள ஈர்க்கும் வகையில் இருக்கும் முக்கியமாக நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அதனால் இந்த ராசிக்காரங்க இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இதை பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி